ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சுங்க, குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? உங்களுடைய தனி ஜெபமெல்லாம் முடிஞ்சிருச்சா? வாங்க அப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். ஏன்னா 7 மணி ஆயிடுச்சுல்ல இந்தியாவில். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் அங்கே இப்போ என்ன டைமோ எனக்கு தெரியாது. என்ன டைமாக இருந்தாலும் இயேசுவோடு கூட நாம் ஐக்கியப்படுவது நமக்கு மிகப்பெரிய நன்மை. வாருங்கள் ஜெபம். பரிசுத்தம் உள்ள பிதாவே, நன்றி ராஜா. வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாங்கள் வளர்வதற்கு கிருபை செய்யுங்க. ஆவிக்குரிய பலனை அருளி செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உம்முடைய வார்த்தையின் தியானத்தோடு சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்த சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். வாங்க, இந்த புது வருடத்தில் எங்க பார்த்தாலும் எங்கெங்கேயோ போகணும்னு, எதையோ சாதிக்கணும்னு இங்கே மனிதர்கள் ஆவலா இருக்காங்க. அபிவிருத்தி வளர்ச்சின்னெல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த வளர்ச்சி உள்ள ஒரு அற்புதமான வாழ்க்கை வேணும்னு நம்மள அநேகரும் ஆசைப்படுகிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும், தேவ ஞானத்தில் நான் வளரணும் என்ற ஆசையோடு இருக்கிறீங்க? ஆண்டவருக்குள் நாம் இன்னொரு வருடத்திற்குள் வந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை நினைவில் வைத்துக் கொண்டால், எல்லா விஷயங்களிலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற போது அவிக்குரிய பிரகாரமாகவும் கூட நாம் வளர வேண்டும். கைகளில் இருக்கிற வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 15:13 வாசிக்கிறேன், கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நமக்கு ஆசீர்வாதம்னா ரொம்ப இஷ்டம் இல்லை? ஆனால் ஆசீர்வாதம் என்றவுடனே இந்த உலக பிரகாரமான காரியத்தின் பின்னாலேயே நாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு உன்னதமானவைகள் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். கவனிங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினால். பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைங்க, சரீர திடம் அல்ல. இந்த சரீரம் எவ்வளவு திடமா இருந்தாலும் அது மறுபடி பலவீனம் ஆகிக் கொண்டே இருக்கும். வயசு அதிகமாகும், கட்டாயம் நாம பலவீனங்கள் ஆயிடுவோம். நாட்கள் செல்ல செல்ல ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் பலப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்று ஆண்டவருடைய சீஷர்கள் சாமானியர்கள் தானே? ஆண்டவரோடு கூட 3.5 வருடங்கள் கேட்டார்கள், பார்த்தார்கள், எல்லாவற்றிலும் உடனிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் பலவீனர்களாக தான் இருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சென்று காத்திருங்கள், மேலிருந்து பலன் வருகிற வரைக்கும் காத்திருங்கள். அவர்கள் சென்று ஜெபத்திலே காத்திருந்த போது பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மீது இறங்கி வந்தபோது அதே பலவீனமாக இருந்த சீஷர்கள், அதுவரை தடுமாற்றத்திற்குள் இருந்த அதே சீஷர்கள், பயத்திலே இருந்த சீஷர்கள் எவ்வளவு தைரியம் உள்ளவர்களாக, எந்த அளவு வல்லமையுள்ள ஊழியம் செய்கிறவர்களாக மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சும்மா தடுமாறிக்கிட்டு இருந்த பேதுரு தேவனுக்காக பலமான சாட்சியாய் அவன் நிற்பதை, தது பரிசுத்த ஆவியின் பலனை அவன் பெற்றுக்கொண்ட போது, அவன் பிரசங்கித்த செய்தியை கேட்டு ஆயிரக்கணக்கானோர் மனம் திரும்பி பேப்டிசம் எடுத்துக்கொண்டதை கூட நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியின் பலனை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சன்னதியில் ஜெபத்தோடு கூட காத்திருக்க வேண்டும். இந்த புது வருடத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஏதாவது வளர்ந்திருக்கா, அதிகமாயிருக்கா? அதிக நேரம் நீங்க ஜெபிக்கிறீங்களா? தேவ வசனத்தை அதிக நேரம் வாசிப்பதற்கு, தேவனுக்காக பிரயாசப்படுவதற்கு முயற்சி எடுக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு அருளும் அப்படிங்கிற ஜெபம் உங்களுக்குள் இருக்கா? இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த உலகம் அதன் இச்சைகள் என்று அதுக்குள்ளே இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கை அதாவது பெரிய காரியங்களுக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருப்பது,
எனக்கு தேவன் அற்புதமான ஆசீர்வாதத்தை அருளுவார், அளவற்ற வல்லமையை அருளுவார், ஒன்றுமற்ற என்னைக் கொண்டு தேவன் காரியங்களை செய்வார். நான் சிறியவனாயிருந்தாலும் என்னைக் கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். என்னிடத்தில் கொஞ்சம்தான் திறமை இருந்தாலும் தேவன் அற்புதமாக அவருடைய ஊழியத்தை விஸ்தரிக்கும்படியாக என்னை பயன்படுத்திக் கொள்வார். என்னுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது நாம் பலனை பெற்றுக் கொள்ளுவோம். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாறும். நம்முடைய நம்பிக்கை பெருகும். சிறியவைகளுக்காக அல்ல, பெரியவைகளுக்காக நாம் எதிர்பார்ப்போம். நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கைக்குரியவரான தேவன், நம்முடைய தேவனுக்கு எத்தனை பேருங்க, சமாதான கர்த்தர், நம்பிக்கையின் தேவன், விசுவாசத்திற்கு காரணர், இவெல்லாவற்றுக்கும் ஆதாரமான தேவனை நம் ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவைகளெல்லாவற்றுக்கும் நாமும் வாரிசுகளாகிவிடுவோம் அல்லவா? ஒரு தகப்பன் உன்னத ஸ்தானத்தில் இருந்தான், அவன் குமாரனும் அந்த உன்னத ஸ்தானத்தில் தானே இருப்பான். இப்ப பரலோக பிதாவினுடைய பிள்ளைகளாயிருக்கிறனா, அவருடைய சாயலுக்குள்ளாக வளர வேண்டும், அவருக்காக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், அவருடைய சன்னதியிலே காத்திருக்க வேண்டும், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என்னங்க கவனிங்க, எல்லா சந்தோஷத்தினாலும் எல்லாவிதமான சமாதானத்தினாலும், எல்லாவித சந்தோஷம், நம்முடைய சந்தோஷம் சிற்சில விஷயங்களில் தான் இருக்கும், ஆனால் சம்பூர்ணமான சந்தோஷம் ஆண்டவரிடத்தில்தான் உண்டு. நம்முடைய வலது கரத்திலே பரிபூர்ண சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது இன்னொரு ஏதோ சந்தோஷத்துக்காக வேறு இடத்துல நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு இனி எந்த விதமான ஆவல் இருக்காது, எந்த வித வேறு ஆசையும் இருக்காது. அந்த மூத்த குமாரன் தன் தகப்பனிடத்தில் தந்தையோடு கூட தான் இருக்கலாம், அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு சமாதம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கான். கெட்டுப்போன குமாரன் வீட்டை விட்டு வெளியே பிரிஞ்சு போனாலும் கூட இவ்வளோ பெரிய பாக்கியம் என் அப்பாவோடு இருந்தால் கிடைக்கிறதே என்று சந்தோஷப்படாமல் அவன் தம்பி வந்துட்டான சலிச்சுக்கிட்டு தந்த இடத்துல என்ன சொல்கிறான், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நாள் கூட எனக்காக ஒரு ஆட்டுக்குடி கூட அடிக்கலை, ஆனால் சிநேகிதர்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? அந்த சந்தோஷத்திற்கு கத்தராயிருக்கிற ஆண்டவர் அருளுகிற சந்தோஷத்தோடு கூட இருக்கிற வீட்டுக்குள்ளே நீ இருந்து கொண்டு அதற்கு வாரிசாக நீ இருந்து கொண்டு மறுபடியும் எங்கேயோ கிடைக்கிற அந்த நிரந்தரமில்லாத சந்தோஷத்துக்காக அலையிறே. அப்படிதானுங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு சந்தோஷம் எங்கெங்க இருக்கு? எங்கே இருக்கு? ஆண்டவருடைய சன்னதியில் தானே உண்மையான சந்தோஷம் இருக்கு. நீ இன்னும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறியா? உலக ஆடம்பரங்களில் தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறியா? சந்தோஷத்துக்காக அதிகமாக தேடுகிற விதத்தில் இருக்கிறா என்றால் உண்மையில் ஆண்டவர் உனக்குள்ளே இல்லை, கிறிஸ்து உன் இருதயத்திற்குள் இருக்கிறார் என்று சொல்லும்போது, நீ விசுவாசத்தோடு எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற போது நீ எல்லா சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டிருப்பாய், சமாதானத்தோடும் நிரப்பப்பட்டிருப்பாய். சமாதானம் என்ற வார்த்தைக்கு நம்ம எத்தனையோ அர்த்தங்களை சொல்ல முடியும். இப்பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், சமாதானம் என்றால் இனி எதை குறித்தும் எனக்கு ஆசை இல்லை. அதாவது சமாதானம் என்றால் ஐ வில் செட்டில் டவுன், நான் ஸ்திரப்பட்டு விட்டேன், எனக்கு என் ஆண்டவர் இருக்கிறார், இனி நான் எதையுமே எதற்காகவுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை, இனி எங்கெங்கோ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீதியின் தேவனாகிய கர்த்தருக்குள் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாம் நிரப்பப்பட வேண்டும். இந்த புது வருடத்தில் ஆண்டவரே, உமக்குள் நம்பிக்கையோடு இருக்கிற வாழ்க்கை எனக்கு அருளிச்சேங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே இந்த உலக பிரகாரமான இச்சைகள் எல்லாவற்றையும் எளிதாய் ஜெயிப்பதற்கு தேவனுடைய மகாபெரிய காரியங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிற விதத்தில் எனக்கு பேச்சு வளமையை அருளுங்க, எனக்கு தைரியத்தை அருளிச்சிங்க, விசுவாசத்தை அருளிச்சிங்க என்று மன்றாடலாமா? இன்னும் எதுவோ இல்லை எனக்கு, இன்னும் எதோ வேணும் அப்படிங்கிற ஒரு குறைவு இல்லாமல் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் என்ற முழு சந்தோஷம், என் ஆண்டவர் எனக்கு சகாயம் செய்வார், என்னை பலப்படுத்துவார், எனக்கு ஜெயத்தை அருளுவார், ஃபியூச்சரை குறித்த பயம் இல்லை என்கிறதே இன்றைக்கு சமாதானம்.
கவனிங்க, இந்த செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது மறுபடியும் கோவிட் வரலான்னு, அல்லது அங்கே இப்படி நடக்குது இங்கே இப்படி நடக்குதுன்னு, எங்கெங்கோ தேசத்தில் பிரபஞ்சத்தில் பயங்கரமான பஞ்சங்கள் எல்லாம் வரப்போகுதுன்னு, குளோபல் வார்மிங் கட்டாயம் வந்துருச்சுன்னு, விபரீதமான சூழ்நிலைகள் உருவாகுதுன்னு, யுத்தங்கள் ஆரம்பிக்கும்னு ஏதேதோ செய்திகளை நாம் கேட்கிற போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைங்க. எது எங்க நடந்தாலும் என் ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார் என்பதுனா, என் பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என் தேவனனை காப்பாற்றுவார். யார் என்னை மேற்கொள்ள நினைத்தாலும், யுத்தம் பண்ண வந்தாலும் தேவன் என்னை பலப்படுத்துவார். இது தாவீது சொன்னதை போல, எது வேணா இருக்கட்டும்ங்க, என்ன சூழல் வேணாலும் இந்த உலகத்திலும் மாறட்டும், என் ஆண்டவர் அதாவது கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கிற விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆவிக்குரிய பலனை நாம் பெற்றுக்கொண்டால் சந்தோஷமாக இருக்க முடியும், சமாதானமாகவும் இருக்க முடியும். அதே போல தொடர்ந்து 14 வசனம், சகோதரரே, நீங்கள் நற்குணத்தால் நிறைந்தவர்களும். தேவனுடைய பிள்ளைகள் எனக்கும் கெட்ட குணத்தோடு இருக்கவே கூடாதுங்க, நல்ல பேர் சம்பாதிச்சுக்கணும். கவனிங்க, நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்ல தன தானியங்களை விட ஒரு நல்ல பேர் தான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்முடைய நடத்தின் அடிப்படையில் ஜனங்களே நமக்கு பேர் வச்சிருவாங்க, நாம நல்ல பேர் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் மனிதர்கள் நமக்கு வைக்கிற பெயர்கள் உண்டு. நீ தர்மராஜான்னு கூட பேர் வச்சுக்கலாம், ஆனால் பார்க்குறவங்க உன்னை பெரிய கஞ்சப்பிசுனாரி அப்படின்னு உன்னுடைய சுபாவத்தின் அடிப்படையில் பேர் வச்சிடறாங்கல்ல. நீ உன்னை தேவதாசனன்னு நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் அவர் ஒரு குடிகாரன், குடிக்கு பெரிய அடிமை என்று மனிதர்கள் உன்னை பார்த்து சொல்கிறாங்களா? என்ன கவனிங்க, நாம பிறரிடத்தில் நல்ல பேர் வாங்கிக்கணுங்க. தீமோத்தே என்ற ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் எல்லாரிடத்திலுமே நல்ல பேர் சம்பாதித்துக்கணும். தன்னுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? கீழ்ப்படிவு, தாழ்மை, உண்மை, உத்தமம், நண்பகத்தன்மை. எனவே பிறருன்னை பார்க்கிற போது நம்மை குறித்து அவர்கள் நல்ல பேரோடு பேசுவார்கள், நல்ல விதமாக பேச வேண்டும் நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஸோ நீங்கள் நற்குணத்தால் நிறைந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி வல்லவர்களாயும் இருக்க வேண்டும் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்து இருக்கின்றேன். இந்த சபையை குறித்து பவுல் நன்றாக அங்கே பாராட்டுகிறான். அதாவது கவனிங்க, நாம சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய், உலக பிரகாரமான அறிவு இல்லைங்க, தேவ ஞானத்தை உடையவர்களாய், எல்லா விஷயத்திலும் அறிவுடையவர்களாக இருக்கணும். நம்முடைய நேரத்தை உபயோகிக்கிற விஷயத்தில், நம்முடைய பணத்தை உபயோகிக்கிற விஷயத்தில், நம்முடைய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிற விஷயத்தில், நாம் வாய் திறந்து பேசுகிற போது ஞானத்தோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். நாம் யாரோடு பேசுகிறோம், யாரோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணுகிறோம் என்பதை நாம் கவனித்து, முட்டாள்களிடத்தில் சென்று நாம் மூர்க்கத்தனமாக முட்டாளை போல பதில் சொல்லிக் கொண்டுதான் நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ சகல அறிவிலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாய், எது உண்மையானது, எது போலியானது, எது என்ன என்று ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் சாத்தான் என்று மனிதர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். பகுத்தறிவு ஞானத்தோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்கிற போது சின்ன பிள்ளைங்களை ஒருவேளை ஈஸியாக ஏமாற்ற முடியும், ஆனால் அனுபவத்தோடு இருக்கிறவங்களை நாம் ஏமாற்றவே முடியாது. அதே போல ஆவிக்குரிய அனுபவத்தால் நிறைகிற போது பிசாசானுடைய தந்திரங்களில் நாம் ஏமாந்து விடமாட்டோம், உலகத்தால் கூட கவர்ந்தெடுக்கப்படவும் மாட்டோம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவதிலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப எனக்கு விந்தையாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக கூட இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிறதுனா அது ரொம்ப ஈஸி, நல்லா புத்தி சொல்லுவோம், நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. இன்னொருத்தருக்கு புத்தி சொல்கிறதுக்கு, டே இப்படி இருக்கக்கூடாதரா, இப்படி இருறா, அதை பண்ணக்கூடாதரா, இதை பண்ணுறா, ஆ உனக்கு புத்தி இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்கிறது நமக்கு சகஜமான பழக்கம். ஆனால் அறிவுபூர்வமாக ஒரு மனிதனை திருத்த வேண்டும் என்று, நல்ல வழிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று, தன் தவறுகளை தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பொறுமையோடும் அன்போடும் நேசத்தோடும் புத்தி சொல்லுவது என்பது புத்திசாலித்தனமாக ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளானதுக்கப்புறம் நமக்கு விரோதிகள் இருக்க மாட்டாங்க. நாம் ஒருவர் செய்த தவறை சுட்டி காட்டுகிறோமே தவிர அந்த நபரை நாம் வெறுக்கவில்லை, அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நபருக்குள் இருக்கிற குறைவுகளை நீ சுட்டி காட்டும் போது அவரை ஏதோ சிறுமைப்படுத்துவதற்காக அல்ல, நீ இன்னும் அதிக அறிவோடு கூட யோக்கியஸ்தனாக ஆவதற்கு, உனக்குள் இருக்கிற பலவீனங்களை சரி செய்து கொள்வதற்கு உன்னுடைய நன்மைக்காகவே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிற விதத்திலே நாம் அறிவோடு தேவ ஞானத்தோடு அவர்களுக்கு எடுத்துரைக்கிற போது, இன்னும் தேவ சன்னிதியிலே உபவாசம் இருந்து ஜபித்து ஒரு மனிதருக்கு நாம் அறிவுரை சொல்லும் போது அவங்க கட்டாயமாக அதை கடைபிடிப்பார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாக வளரும்போது இந்த புதிய வருடத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போகணும்.
நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் உயர வேண்டும். விசுவாசத்திலே ஞானத்தோடு கூட பேசுகிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சோ நம்பிக்கை உள்ளவர்களாக வேண்டும். சகல சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைந்த அறிவையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவ வார்த்தை நம்ம எச்சரிக்கிறதுனாலே நாம் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உம்முடைய சாயலுக்குள்ளாக என்னை மாற்றி இந்த உலகத்தில் ஆசீர்வாதகரமாக வையுங்க அப்படின்னு ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கீழ்ப்படியல் அற்றவர்களாய் இல்லாமல் கீழ்ப்படுகிறவர்களாய் நாங்கள் இருப்பதற்கும், அஞ்ஞானிகளைப் போலல்லாமல் ஞானத்தோடு கூட இருந்த எங்கள் நேரத்தையெல்லாம் நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு, இந்த உலகத்தின் போக்கிலே நாங்கள் அடித்துக் கொண்டு போகாதபடிக்கு, தேவனுக்கு சாட்சியாய் நிற்க, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொண்டு நிற்க, நம்பிக்கை உள்ளவர்களாய் நிற்க, உண்மையான சந்தோஷம் உள்ளவர்களாய் நிற்க, நீர் அருளுகிற சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சகல அறிவிலும் பூரணர்களாகும்படிக்கு, தவறை திருத்துகிறவர்களாய் உண்மையாயிருந்து சாட்சி இருக்கிறவர்களாய் பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா வல்லமையினால் சகல ஞானத்தையும் அறிவையும் பெற்றவர்களாயிருந்து வாழ்கிற கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை மெருகேற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இடத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்திலே கேட்க கடவன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற 8939 8024 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். அவருக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலப்பட வேண்டும் என்றுதான் தினந்தோறும் தவறாமல் நிகழ்ச்சியை தருகிறோம். இந்த வேளையில் நாம் சுருக்கமாகத்தான் தியானிக்கிறோம் என்பதனாலே இந்த நாள் முழுவதும் திரும்ப திரும்ப அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள். பரிபூரணமாக தேவன் பேசுவார். எனவே வேதத்தை வாசித்து தியானிங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்கள் அனைவரோடும் துணையாயிருப்பதாக.